या सृष्टि सृष्टुराद्या वहति विधिहुतम् या हवेरी या च होत्री यद्वे कालम विधत्त श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वम यामाहु सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः स्मरयेव तापहेतुः निर्वापयिता स एव मे जातः दिवस इव अर्धश्यामः तापात्यये जीवलोकस्य दुष्यंतन சொன்ன அந்த வார்த்தையோட நிறுத்தினோம். சகுந்தலா வந்து எந்த சமயத்துல நான் வந்து துஷ்யந்தனை பார்த்தேனோ அந்த சமயத்துல இருந்து எனக்கு அவனிடத்துல ஆசை அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு வந்து ஒரு நிர்வாபயிதா, எந்த மன்மதன்னால நான் வந்து தவிச்சுட்டு இருந்தேனோ அதே மன்மதன்னால இன்னைக்கு நான் வந்து உயிர்ப்பிக்கப்பட்டவன் மாதிரி இருக்கேன். ரைட், அவனே எனக்கு வந்து ஒரு உயிரை கொடுத்தவன் மாதிரி ஆயிட்டான். நிலபடி சகுந்தலா தத்யதி வாம் அனுமதம் ததா ததா வர்த்தேதாம் யதா தஸ்ய ராஜர்ஷேஹி அனுகம்பனியா பவாமி அன்யதா அவசியம் சிஞ்சதம் மே திலோதகம். யதி வாம் அனுமதம், உங்களுக்கு அதாவது இஃப் யூஆர் இஃப் யூ அப்ரூவ் ஆஃப் இட் அப்படின்னா நான் 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 வந்து சொல்றது நீங்க வந்து அப்ரூவ் பண்றேன்னா ஓகே, என்னோட ஆசையை வந்து நீங்களும் உங்களுக்கும் சம்மதமா இருந்ததுன்னால் அப்போ ததாவர்த்தே தாம் நான் இப்ப சொல்ல போறது, தட் இஸ் ததாவர்த்தே தாம் நீங்க எப்படி இருக்கணும்னா தஸ்ய ராஜர்ஷேஹே அனுகம்பனியா யதா பவிஷ்யாமி ததா வர்த்தே தாம், நீங்க நடந்துக்கிற விதத்துல அந்த ராஜாவுக்கு என் மேல ஒரு தயை வரணும், அந்த தயையோட இருக்கக்கூடியவராக அவர் இருக்கணும் அந்த ராஜா, அப்படி உங்களால நடந்துக்க முடிஞ்சதுன்னா எதி வாம் அனுமதம் ததா குரு தர்ஹி குரு ததா அப்படிங்கிற நான் ஒரு சஜஷன் சொல்றேன், அந்த சஜஷன் உங்களுக்கு அனுமதி உங்க இஃப் யூ ஆர் இன் கன்கார்டன்ஸ் வித் தட் தென் டூ இட் அப்படிங்கிற அப்புறம் தத் எதி வாம் அனுமதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ததா அப்பொழுது யதா தஸ்ய ராஜர்ஷேஹே அனுகம்பனியா பவாமி எவ்வாறு அந்த ராஜா என் மேல ஒரு கருணையை காமிப்பாரோ அவருக்கு ஒரு கருணாபாத்திரமா நான் ஆவேனோ ததா அவ்வாறு வர்த்தே தாம் நீங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி இருக்கணும். அந்யதா இல்லைன்னா என்ன ஆகும், அவசியம் மே திலோதகம் சிஞ்சதம், எனக்கு வந்து எள்ளும் தண்ணியும் விட்டுருங்கோங்கிற என்ன மரணாவஸ்தையில பத்தாவது சி பத்து அவஸ்தை சொல்லி அதுல ஆக்சுவலி வந்து பத்து அவஸ்தையில வந்து மரணம்ங்கிறது கிடையாது, பன்னெண்டு அவஸ்தையில சொல்றச்சேதான் மரணம்ங்கிறது உண்டு. சில பேருனுடைய ஒரு அபிப்பிராயம் என்னன்னா பத்து அவஸ்தைகள் தான் மன்மதா அவஸ்தை அப்படின்னுட்டு சொல்றா, அந்த பத்து அவஸ்தைகளும் எங்கேயோ நோட் பண்ணியாச்சு இதுலயே இந்த ராகவபட்டர்களே பார்த்தேன்னா நயன பிரீத்திஹி பிரதமம், இவர் வந்து மிருதிஹிங்கிற ஒரு இதையும் யூஸ் பண்றார் பத்துக்குள்ள யூஸ் பண்ணிடுறார். ஸோ நயன பிரீத்திஹி முதல்ல கண்களுக்கு ஒரு பிரீத்தி பிரதமம், சித்த ஆசங்கா ததா அதுக்கப்புறம் ரெண்டு பேருனுடைய ஒரு அந்த மனசனுடைய ஈர்ப்புங்கிறது அடுத்தது, அதுக்கப்புறம் அர்த்த சங்கல்பா இது அடையணுங்கிற ஒரு சங்கல்பம் நமக்கு இருக்கு, அப்புறம் நித்ராட்சேதா கிடைக்கலையேங்கிற ஒரு தூக்கம் போகிறது, அதுக்கப்புறம் தனுதா உடம்பு இழைக்கிறது ஏன்னா அதை பத்தியே நினைச்சுட்டு இருக்கோம் சாப்பிட்றது எதுவுமே இல்லை, அதுக்கப்புறம் விஷய நிவர்த்திகி மற்ற விஷயங்கள்லேருந்து தன்னை வந்து விட்ரா பண்ணிக்கிறோம், அப்புறம் த்ரபா நாஷகா வெட்கம் போயிடுறது, தைரியமா அப்ரோச் பண்றதுக்கு ஒரு ஒரு இது தைரியம் வந்துடுறது, அதுக்கப்புறம் உன்மாதக பைத்தியம் மூர்ச்சா ஃபெயிண்டிங் இல்லையா மயக்கம் மிருதிகி இது இதுல வந்து பார்த்தோம்னா அதாவது காவ்யாலங்காரத்துலயா பாவ பிரகாஷான்னு ஒரு டெக்ஸ்ட்ல வந்து தசதா மன்மதாவஸ்தான்னு இச்சா உத்கண்டா அபிலாஷா சிந்தா ஸ்மிருதி குணஸ்துதி உத்வேகா பிரலாபா உன்மாதா வியாதிகின்னு முடிக்கிறா இல்லையா, அது அதுக்கப்புறம் ஜாட்யம் மரணம்ங்கிறது சில பேர் வந்து 10+2 சேர்த்துக்கிறான், அது இன்னொரு ஒரு மதபேதம் அவ்வளவுதான். விசேஷத்தினால சிலது மருவி இருக்குமா இருக்கும், ஏன்னா முதல்ல உனக்கு வந்து பரதரோட எடுத்துட்டேன்னா மரணம்ங்கிறத போற்றையிலே பண்ணக்கூடாது இல்லையோ, சி மன்மதாவஸ்தையினுடைய போற்றையில பத்தி தான் அவ பேச ஆரம்பிச்சா,
ஸோ போற்றையல் வர்றச்சே உனக்கு வந்து மரணம்ங்கிறது அசுபம், அதை காமிக்கக்கூடாது. ஆகையினால அதை வந்து ஒரு மன்மதாவஸ்தையாக இன்க்ளூட் பண்ணலை. ரியாலிட்டியை எடுக்கிறச்சே மரணம் கேன் பி ஒன் ஆஃப் தி அவஸ்தா. அப்போ அந்த டிஃபரன்ஸில் உனக்கு வந்து 10 நாட் 12 லாங்கிறது டிஃபரன்ஸ். அந்யதா அவசியம் சிஞ்சதம் மே திலோதகம், எள்ளும் தண்ணியும் எனக்கு விடணும்னா மரணம் சித்திக்கும் கட்டாயம். அந்த ராஜா என்னிடத்துல ஆசையை காமிக்கிறல்லன்னா எனக்கு இருக்கிறதே வேஸ்ட்டு, என்னுடைய பிராணன் போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறா. உடனே ராஜாவுக்கு வந்து சம்சயச்சேதி வச்சனம், மொத எந்த இதுவரைக்கும் என்னென்னலாம் துக்கம் இருக்கோ, இது சாரி இப்போ சந்தேகம் இருந்ததோ அது எல்லாத்தையும் வந்து அப்படியே அப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கு இந்த வார்த்தை. அது கடைசியாக அவ சொன்ன வார்த்தை இருக்கே அவசியம்னு சொல்கிறாளோ இல்லையோ, சிஞ்சதம் மே திலோதகம்ங்கிறதுனால சம்சயச்சேதி வச்சனம், இருக்கக்கூடிய அத்தனை சந்தேகமும் போயிடுத்து அப்படிங்கிறார். அப்போ உள்ள நுழையலாமே, ஆனால் நுழையறதுக்கு ஒரு ஒரு சான்ஸ் பார்ப்பார், வெயிட் பண்ணுவார். அந்த நுழையிற என்ட்ரன்ஸே பியூட்டிஃபுல்லாக இருக்கு. பிரியம்பதா பிரியம்பதா ஜனாந்திகம் அனசூயே தூரகத மன்மதாக்ஷமேயம் காலஹரணஸ்ய யஸ்மின் பத்த பாவைஷா சஹ லலாமபூத பௌரவாணாம் தத் யுக்தம் அஸ்யாஹ அபிலாஷஹ அபிநந்தித. அனசூயே தூரகத மன்மதா இயம் காலஹரணஸ்ய அக்ஷமா, தூரகத மன்மதா இயம். ஸோ தூரகத மன்மதான மன்மதனுடைய அவஸ்தைகளில் வந்து ரொம்பவும் தள்ளி போயிட்டா அப்படின்னா, இந்த நயன பிரீத்தி சித்த ஆசங்க அர்த்த சங்கல்ப இதெல்லாம் விட்டு நேராக வந்து இந்த இதுக்கிட்ட வந்துட்டா அவ. அதாவது இப்போ எந்த இடத்துல திரப்பா இல்லாமல் இருக்கிறது இல்லையா, சொல்றான்றதுனாலயா கேரக்டர். ஏன்னா அவ முதல்லயே சொல்றாளே என்னதான் க்ளோஸா இருந்தாலும் இவள்கிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு ஆரம்பிச்சவ, இன்னைக்கு வந்து நேர முடிஞ்சா என்ன அவனோட சேரு, இல்லையா நான் எனக்கு மரணம் தான் சித்திக்கும்னு சொல்றச்சு அந்த த்ரபா நாசம் அந்த இடத்துல இல்லையா. இங்க வெறும் நயன பிரீத்தி அதெல்லாம் இல்லை, நேர தூரகத மன்மதா. அவனுக்கு வந்து ரொம்ப ஷீஸ் கம்ப்ளீட்லி இன்வால்வ்ட் இன் இட். அதனால எம் காலஹரணஸ்ய அக்ஷமா, நம்ம வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணோம் அவ பொறுத்துக்க மாட்டா. காலஹரணஸ்ய காலத்தை வந்து தள்ளுறதுங்கிறது அவளால் ஷி கெனாட் டாலரேட் எனி டிலே இன் திஸ், ஷீ டூ ஷீஸ் டூ ஃபார் கான் இன் லவ். ஸோ யஸ்மின் பத்தபாவா ஏஷா, யாரிடத்துல இவ வந்து தன்னுடைய பாவம் தன்னுடைய ஆசையை வந்து பத்தம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காளோ சஹா பௌரவானாம் லலாமபூதா, அவர் வந்து பௌரவ ரேஸ் அந்த புரு வம்சத்திற்கே வந்து ஒரு லலாம பூதகா சூடாமணி மாதிரி இருக்கக்கூடியவர், திலக்கம் மாதிரி இருக்கக்கூடியவர். தத் யுக்தம் அஸ்யாக அபிலாஷா அபிநந்திதம், யாரையோ ஆசைப்படுறான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இவளுடைய இவளும் ஒரு அபிஜாத்தா தானே, நல்ல குலத்துல பிறந்தவ, அவளுடைய ஒரு ஆன்சஸ்ட்ரியும் அப்படிதான், அவனுடைய ஆன்சஸ்ட்ரியும் இம்ப்ரெசிவா இருக்கு. ஆகையினால இட் இஸ் வெரி ஃபிட், கரெக்டாக தான் அவள் வந்து தன்னுடைய ஆசையை வச்சிருக்கான் அவன் பேரில். தத் யுக்தம் இட் இஸ் இன்டீட் ஃபிட் அஸ்யாக அபிலாஷா அபிநந்தித்தும், நம்ம இவளை வந்து இது போற்றணும் இவளுடைய ஆசையை அப்படின்னு தனியா சொல்றா பிரியம்பதா. சாரி ஒரே விஷயம், இந்த காலஹரணஸ்ய எதை சொல்றது? ஜென்ரலா நம்ம பொழுது இப்போ ததா வர்த்தே தாமன்னு இருக்கோ இல்லையோ, அவ சொல்றா அப்போ இம்மிடியட்டா விதவுட் எனி டிலே நம்ம வந்து ஒரு காரியத்தை இப்போ பண்ணி ஆகணும், அவ ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுங்கிறது இல்லையா. அவ தூர மன்மதா தூரகத மன்மதா ஆகையினால இயம் காலஹரணஸ்ய அக்ஷமா, அது வந்து ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி. ஏன் நம்ம இப்ப பொழுது போக்குறத அவளால பொறுத்துக்க முடியாது. இந்த கன்ஸ்ட்ரக்டே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும், பட் அட் த சேம் டைம் நம்ம அதை சொல்ல சொல்ல வந்து மனசுல வந்து அழகா பதியும். சுருக்கமா போட்டுட்டாரு, கரெக்ட், பிரெவிட்டி இல்ல. இதை நம்ம வந்து விவரிச்சு எழுதணும்னா இந்த ஒண்ணுத்துக்கே 10 சென்டென்ஸ் எழுத வேண்டிய, ஆமா இதான் எனக்கு இப்ப எக்ஸாம்ல எப்படிடாப்பா எழுத போறேன். யோசிச்சு பாரு, தூரகத மன்மதா மன்மதா அவஸ்தாசு அஸ்யாஹா அவஸ்தா
ஷஷ்டம் அப்படின்னு போட்டுட்டோ ஷஷ்டி அப்படின்னு போட்டுட்டோ, அதுக்கப்புறம் வந்து காலஹரணஸ்யன்னா இவா ரெண்டு பேரையும் சேர்க்கறதுக்கு உண்டான காலம் நம்ம டிலே பண்ண முடியாது, அந்த டிலே ஆச்சுன்னா அதை பொறுத்துக்க முடியாது. என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே 10 சென்டென்ஸ் எடுத்துக்கிறேனே, ரத்தன சுருக்கமாக அப்படி சொல்லிடுறார். அனசூயா. அனசூயா ததா ததா பணசி. ததா யதா பணசி, ஓ யதா யதா பணசி. பணசி ததா, நீ என்ன சொல்றியோ ரைட்டு அப்படின்னா. சி, அனசூயாவோட கேரக்டரே வந்து இவ்வளவு அப்பட்டமாக சொல்ல மாட்டேங்கிறான், நிறைய விஷயங்களை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பார்க்கக்கூடியவன் இல்லையா. நீ சொல்றது ரைட்டு தான் அப்படிங்கிறான். அவ சின்னவளா இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் அந்த சூட்டிக்க தெரியறது, ரைட். ஸோ இவ ரொம்ப தூரகத மன்மதா, அதனால நம்மளால வந்து வி ஷுட் நாட் டிலே எனி ப்ராசஸ். அண்ட் அவ வந்து இது வந்து ஆசைப்படக்கூடாத இடத்துல ஆசைப்படலையே, ஆசைப்படணுங்கிற இடத்துல தானே ஆசைப்பட்டிருக்கேன். அண்ட் இட் இஸ் எ ஃபிட் சாய்ஸ், அதனால நீ சொல்றது ரைட்டுமா அப்படிங்கிற மனசு. பிரியம்பதா சகி திஷ்ட்யா அனுரூபஹ தே அபினிவேஷஹ சாகரம் உஜ்ஜித்வா குத்ரவா மகாநதி அவதரதி கஹ இதானீம் சககார மந்தரேண அதிமுக்தலதாம் பல்லவிதாம் சஹதே. பிரியம்வதா பிரகாஷம், இது வந்து சகுந்தலாக்கும் தெரியற மாதிரி சொல்றா, அப்போ ராஜாவுக்கும் அது கேட்கும். ஒரு ஒரு இடத்துலயும் ஜனாந்திகம்ங்கிறச்சே ராஜாவுக்கு கேட்காதுங்கிறத மனசுல வச்சுட்டே வரணும், ரைட். ஸோ பிரகாஷம் சகி திஷ்டியா அனுரூபகா தே அபினிவேஷகா, உன்னுடைய இஷ்டம் உன்னுடைய இன்வால்மெண்ட் இருக்கே அந்த அட்டாச்மெண்ட், அது வந்து திஷ்டியா நல்ல வேளை அனுரூபகா, உனக்கு அனுரூபமாக இருக்கு, இட் இஸ் வேர்தி ஆஃப் யூ. சாகரம் உச்சித்வா, பெரிய சமுத்திரத்தை விட்டா நதிக்கு வேற என்ன போக்கணும், இங்கே வந்து சாகரத்துக்கு வந்து இதெல்லாம் வந்து அப்பிரஸ்துத பிரசம்சா மாதிரி. ஸோ ராஜாவை வந்து சாகரம்னு சொல்கிற இவளை வந்து நதி இல்லையா, சாகரத்தை விட்டா ஒரு நதிக்கு வேற போக்கிடம் என்ன, அதனால நீ வந்து அவரிடத்துல தான் நீ ஆசைப்படணும், அதுதான் ரைட்டு. அதேக்க இதானீம் சககாரம் அந்தரேன அதிமுக்த லதாம் பல்லவினேம் சகதே. அதிமுக்த லதாம், அதிமுக்த லதாங்கிறது ஒரு, அதிமுக்தாங்கிறது ஒரு டைப் ஆஃப் கொடி, அந்த கொடியானது மாமரத்தை விட்டா வேற எது அந்த கொடியை சப்போர்ட் பண்ண முடியும் இல்லையா. பல்லவிதாம் வேற, ஏராளமான பல்லவம், அதாவது தளிர்களோடு இருக்கக்கூடிய இலைகளோடு இருக்கக்கூடிய அந்த அதிமுக்தாங்கிற கொடி இருக்கே, அந்த கொடி வந்து அப்படியே விட்டுட்டு அது கீழே வந்து வாடி போயிடும், ஒரு சப்போர்ட் தேவை, அதனால் அதை போய் வளர்ச்சி விடுறதுக்கு ஒரு மாமரம் பக்கத்தில் இருந்ததுன்னா அது சௌரியம், அந்த மாமரத்தை விட்டால் அந்த கொடிக்கு வேற என்ன போக்கணும். ஸோ இவளுடைய சௌகுமாரியம் அந்த இடத்துல தன்யதே இல்லையா, அந்த கொடி மாதிரி இவ இருக்கா, பல்லவிதாங்கிறச்சு அவளிடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆசைங்கிறது ஒரு தளிர் மாதிரி நன்னா, அதுவும் பல்லவிதாங்கிறச்சு ஏராளமான தளிர்களோட இருக்குன்னா அவளுடைய தூரகத மன்மதாங்கிறதுக்காக அங்க சொல்றான். அப்போ அவர் அந்த ராஜா வந்து இது மாதிரி இருக்கார், மாமரம் மாதிரி இருக்கார். ராஜா கிமத்த சித்திரம் யதி விசாகே சசாங்க லேகா மனுவர். இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். என்னன்னா சீங்க, எதி ஒருவேளை விசாகே, அதாவது விசாகாங்கிற ஸ்டார் இருக்கே அதை வந்து விசாகேன்னு தான் சொல்லணும், அது பைனரி ஸ்டார் அது, அதனால ரெண்டு, ஆமா அது வந்து ரெண்டு ஸ்டார் பைனரி ஸ்டாருங்கிறதுனால விசாகாங்கிறது சிங்குலர் இல்லை, விசாகேங்கிறது தான் நட்சத்திரம் ரெண்டு. ஐடா இங்கே வந்து அந்த ரெண்டு நட்சத்திரத்தை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு, அனசூயா பிரியம்பதாவை கம்பேர் பண்ணுறதுக்கு அப்படி சொல்கிறான், எப்படி அந்த ரெண்டு நட்சத்திரமும் ஒன்றா பிணைஞ்சு ஒன்று மாதிரி இருக்கோ அது போல இவா ரெண்டு பேரும் இருக்கா. அந்த சசாங்க லேகா, சந்திரனுடைய ஒரு ஒரு லேகா அந்த இது இருக்கே இப்போ பெறச்சந்திரன், அந்த பெறைய வந்து எப்படி இந்த பைனரி ஸ்டார் விசாகா நட்சத்திரங்கள் ரெண்டும் வந்து ஃபாலோ பண்ணுறதோ அது போல இங்கே இருக்கக்கூடிய சகுந்தலாவை இவா ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணான்னா என்னதான் ஆச்சரியமா இருக்காது, ரைட். தட் இஸ் எல்லாமே இட் கேன் பி பாசிபிள். இவாளுடைய சப்போர்ட் இருந்ததுனால் நம்மளுடைய விவகாரம் சீக்கிரமா முடிஞ்சிருவோம்னு அர்த்தம் இல்லையா அப்படின்னு ராஜா வந்து தனக்கு சொல்லிக்கிறார். சொக்கிமத்திர சித்திரம், இது என்ன பெரிய பிரமாதம், எது என்ன பிரமாதம்,
அதாவது முந்தின லைன்ல அவர் சொல்றாரு இல்லையா, சாகரம் உஜ்ஜித்வா குத்ர மகாநதி அவதரதி அனுரூபகா அபினிவேஷகாங்கிற சொல்லிட்டோ, இவரோட தான் நீ சேரணுங்கிறத தானே அவ சொல்றா பிரியம்பதா. அந்த ரெண்டு லைன் வச்சுண்டு, அந்த ரெண்டு கம்பேரிசனை வச்சுண்டு துஷ்யந்தனோட சகுந்தலா சேரணும். அப்போ எனிதிங் கேன் பி பாசிபிள், இட் இஸ் நாட் அ பிக் இம்பாசிபிள் திங் கிம் அத்திர சித்திரம் எதி விஷாகே சசங்கலேகாம் அனுவர்த்தித்தே. ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணான்னா எல்லாமே நடந்துடும். ஏன்னா இவா ரெண்டு பேரோட ஹெல்ப்பை வச்சுட்டு தான் பின்னாடி வந்து துஷ்யந்தனும் சகுந்தலாவும் மீட் பண்ணுறச்சே கௌதமி வராங்கிறதுக்காக இவா ரெண்டு பேர் தான் காவலாக இருப்பான். அனசூயாவும் பிரியம்பதாவும் துஷ்யந்தன் சகுந்தலா மீட் பண்றதுக்கு காவல் காத்துருப்பா. அப்போ கௌதமி வரா, இன்னொருத்தி யாரோ வராங்கிறத வந்து சூச்சகம் பண்றது இவா ரெண்டு பேர் தான். ஸோ இந்த அனசூயாவும் பிரியம்பதாவும் ஒரு ஒரு ரட்சகி மாதிரி இப்ப சைட்ல இருந்துட்டு இருந்தான்னா சப்போர்ட் பெரிய சப்போர்ட் தானே, நானும் இவ்வளவு சேரலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அனசூயா கஹ புனஹ உபாயஹ பவேத் ஏன அவலம்பிதம் நிபிருதம் ச சக்யா மனோரதம் சம்பாதயாமஹ. அவிலம்பிதம், அவிலம்பிதம், அவலம்பிதம்னா பிடிச்சுக்கிறது, அவிலம்பிதம்னா டிலே இல்லாம. கஃப் புனகா உபாயா பவேது, என்ன உபாயம் இப்போ நம்ம பண்ண முடியும், ஏன ஏன உபாயேன எந்த ஒரு ஐடியானால அவிலம்பிதம் சீக்கிரமாக நிபிருதம் ரகசியமாக சக்யாகா மனோரதம் சகுந்தலையினுடைய ஒரு ஆசையை சம்பாதையாவக. நம்மளால வந்து எப்படி அவளுடைய மனோரதம் மனதில் மனதில் விரும்பக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் அதாவது துஷ்யந்தனை நம்ம வந்து அடைய வைக்க முடியும். ரைட்டா? பிரியம் வதா நிபிருதமிதி சிந்தனீயம் பவேத் சீக்கிரமிதி சுகரம். இது பாரு, சீக்கிரமா பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை, நேர போய் எங்க இருக்கானோ பார்த்து கொடுத்துட முடியும், ப்ராப்ளமே கிடையாது. நிபுருதம்னு ஒரு அட்ஜெக்டிவ் போட்ட பாரு, அதுதான் பிரச்சனையேங்கிறா. எப்படி நம்ம இப்ப ரகசியமா கொண்டு போய் கொடுக்கறது? அனசூயா கதமிவா எப்படி இப்ப பண்ண, அதாவது கதமிவாங்கிறச்சு சி சீக்கிரமா கொண்டு போய் சேர்த்துர்லாங்கிறது பாயிண்ட் இல்லை, சீக்ரெட்டுங்கிறது தானே பாயிண்ட்னா, என்ன வாட் டு யூ மீன் எக்ஸ்பிளைன்னு கேட்குறான் அனசூயா. என்ன சீக்கிரமாக கொண்டு போய் கொடுக்கறதுன்னா, அவன் அவனும் இதே நிலமையில இது தான் இருக்காங்கிறது எனக்கு நான் தான் பார்த்துட்டேனே, அதனால அவன் வந்து டெஃபினட்டாக அதை சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிடுவான். அவனும் அந்த மெசேஜை கேட்ட மாத்திரத்துலேயே வந்து நின்றுட போகிறான். ஸோ குயிக்னஸ் கேன் பி அச்சீவ்டு, ஆனால் யாருக்குமே தெரியாத அவனை போய் பார்த்து கொடுக்கறதுங்கிறது தான் கஷ்டம் அப்படிங்கறத விவரிக்கிறா அடுத்த லைன்ல பிரேமதா. பிரியம்வதா நனு சக ராஜர்ஷிஹி ஏதஸ்யாம் ஸ்னிக்த திருஷ்டியா மாது திருஷ்டியா திருஷ்டியா சூசிதாபிலாஷ ஏதான் திவசான் பிரஜாகர கிருஷக லக்ஷ்யதே. ஏன்னா அந்த ராஜர்ஷிஹி துஷ்யந்தன் ஏதஸ்யாம் ஸ்னிக்த திருஷ்டியா, இவளிடத்துல சகுந்தலையினிடத்துல ஒரு ஆசையோடு இருக்கிற பார்வையினால, பிகாஸ் ஹி லுக்ஸ் அட் ஹர் வித் அஃபெக்ஷன், அந்த காரணத்தினால சூச்சித அபிலாஷகா தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தும் வழியாக ஏதான் திவசான இந்த நாட்களை பிரஜாகர கிருஷகா, பிரஜாகர விழுத்த காரணத்தினால் கிருஷகா மெலிந்தவனாக லட்சியத்தே தெரிகிறான். இவ பார்த்துட்டா இல்லையா, இதெல்லாம் அப்சர்வ் பண்றவ இவ தான் பிரியம்வதா. அதனால நான் ஏற்கனவே நான் தான் பார்த்துட்டேனே, அவனும் இவளோட இவளை பார்த்ததுலேருந்து இவ மேலே இருக்கிற ஆசையினால அவனும் வந்து அப்படியே வந்து முழிச்சுண்டே உடம்பும் மெலிந்து போனதா நான் பார்க்குறேனே அப்படிங்கிற. ஓ ஓகே சாரி, ஒரே ஒரு இது, இந்த மன்மதா அவஸ்தைகள் இருக்கு இல்லையா, தசம் தசவோ துவாதசவோ, இது வந்து நாயகனுக்கும் சரி நாயிகாவுக்கும் சரி நாயிகாவுக்கும் எஸ் எஸ் ராஜா சத்தியம் இத்தம் அபூதஹ இதே மாதிரி தான் நானும் இருக்கேன் அப்படின்னா என்ன, ஸ்நிக்த திருஷ்டிங்கிறது இருக்கணும், அண்ட் இது பிரஜாகர கிருஷக முழிச்சுன்னு இருக்கிறதுனால அவளிடத்துல ஆசைய வெளிக்காண்பிக்கிறவனாக இந்த மாதிரி நான் இது ராத்திரிய பொழுது போக்குறேன் அப்படிங்கிறதுக்கு இது. இதம் அசிஷிரைஹி அந்தஸ்தாபாத் விவர்ணம் விவர்ணமணீகிருதம் விவர்ணமணீகிருதம் நிஷி நிஷி
புஜன்யஸ்த அபாங்க பிரசாரிதிஹி அஸ்ருபிஹி அனபிலுலித லுலித ஜ்யாகாதாங்கம் முகுர் மணிபந்தனாத் கனக வலயம் ஸ்ரஸ்தம் ஸ்ரஸ்தம் மயா பிரதிசாரி. கையில இருக்கிற ஒரு கனக வளையம், தங்கமயமான ஒரு வளையல் போட்டுருக்கான், கடா மாதிரி அந்த இது திக்கா ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று போட்டுருக்கான். அந்த வளையல் வந்து கீழே நழுவி நழுவி விழருது, நான் அதை தூக்கி தூக்கி மேலே விட்டுக்கிறேங்கிறான். கனக வளையம் ஸ்ரஸ்தம் ஸ்ரஸ்தம் வழிய வழிய அப்படியே நழுவ நழுவ மயா பிரதிசாரியதே என்னால் திருப்பி மேலே இழுத்து வைக்கப்படுகிறது. ரைட்டா, அந்த கனக வளையம்ங்கிறது அதுக்கு தான் எல்லாமே அட்ஜெக்டிவா போறது. இதம் கனக வளையம் எப்படி அஷிஷிரைஹி அந்தஸ்தாபாத்து புஜன்யஸ்த அபாங்க பிரசாரிபிஹி அஸ்ருபிஹி நிஷி நிஷி விவர்ணமணி கிருதம். தினமும் ராத்திரி அப்படியே என் கையில வந்து முகத்தை வச்சுட்டு நான் படுத்துட்டுருக்கேன். ஏன்னா உபதானம் அந்த இப்போ இதெல்லாம் பில்லோவெல்லாம் வந்து ரொம்பவும் படுத்துக்க முடியலையாம், அதனால கையில் வச்சுட்டு நான் படுத்துக்கிறேன். ரைட், அவ்வளவு வந்து அந்தஸ்தாபாத்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தாபத்தினால என் கை மேலே நான் கையை வச்சுட்டு முகத்தை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறச்சே தானா கண்ணிலேருந்து ஜலம் வழியிறது. அந்த அஸ்ரு அவளை நினச்சி நினச்சி உருகி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தாபத்தினால தினம் ராத்து தின எவ்ரி நைட் நிஷி நிஷி ஒவ்வொரு ராத்திரியிலும் கண்ணிலேருந்து தானா அபாங்கத்திலேருந்து பிரசரதி, அதாவது ஓரக்கண்லேருந்து தானா வழியறதுன்னு அர்த்தம். வேணுன்ட்டு புழிய புழிய உட்காந்துட்டு அழலை. சரி, ஒரு தீர்மானம் பண்ணிட்டு நம்ம அழறோம்னா படுத்துட்டு அழமாட்டோம். படுத்துட்டு இருக்கிறச்சே அந்த உள்ளுக்குள்ள துக்கம் தாங்காம தானா அந்த ஓரக்கண் வழியாக அதுவே வழியும். அது இந்த இந்த கையில போட்டு இருக்கிற வளையல் மேல அது விழருது, சூடா ஜலம் விழருது. உள்ளுக்குள்ள எவ்வளவு தாபம் இருந்தா வரக்கூடிய கண்ணீர் வந்து சூடா இருக்கும், ஆனந்தத்தினால வர்ற கண்ணீர் ஜில்லுன்னு இருக்கும். இது வந்து விரகத்தினால வரக்கூடிய கண்ணீர், அதுவும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தாபத்தின் காரணமாக வழியக்கூடிய ஜலம். அந்த ஜலம் வந்து தினம் தினம் வந்து ராத்திரி அந்த கையில இருக்கிற வளையம் மேல படுறதான். அது பட்டத்தினால விவரண மணி கிருதம், அதுல இருக்கக்கூடிய அந்த மணி அதனுடைய ஒரு கலர் மாறிடுது. ஜுவல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கலர் பட்டு பட்டு சூடு தண்ணி பட்டு பட்டு அது வந்து மாறிடுமோ இல்லையோ. அப்படியே லாக்கர்ல வச்சிருந்த ஜுவல்லா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, பளிச்சுன்னு இருக்கும், ஒவ்வொரு தடவையும் எடுத்து போட்டுக்கிறச்சு. இது தினமும் போட்டுன்னு இருக்கான், அதுவும் கண்ணு சூடா ஜலம் தண்ணி விழருது, கண்ணீர் விழருது. அது அதுல இருக்கக்கூடிய மணி அப்படியே கலர் பண்ணிடுத்து, மங்கி போயிடுத்து அந்த கலர். ஸோ அஷிஷிரைஹி குளுமை இல்லாத இருக்கக்கூடிய நிஷி நிஷி இரவுதோறும் புஜன்யஸ்த இதுல கையில வைக்கப்பட்ட அபாங்க ஓரக்கண்ணு, அந்த ஓரக்கண்ணிலிருந்து பிரசாரிபிகி வழிகின்ற ஒழுகுகின்ற அஸ்ருபிகி கண்ணீரினால் அந்த ஸ்தாபாத்து புஜன்யஸ்த அபாங்க பிரசாரிபிகி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தாபத்தினால அஷிசிரைஹின்னு அதோட கனெக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ நிஷி நிஷி ஒவ்வொரு ராத்திரியும் புஜன்யஸ்த கைமேல் வைத்த அபாங்க ஓரக்கண்ணிலிருந்து பிரசாரிபிகி வழியும் அந்த ஸ்தாபாத்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தாபத்தினால அஷிசிரைஹி சூடான அஸ்ருபிகி கண்ணீர்களால் விவர்ணமணி கிருதம் அந்த ரத்தினத்தினுடைய கலர் மாறி இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் அனபிலுலித ஜியாகாத அங்கம் இந்த நான் இத்தனை வந்து போர்க்களத்திலையும் மிருகையா அதாவது வேட்டையாடினத்திலையும் என்னுடைய அந்த கனக வளையமானது விலகவே இல்லை. அனபிலுலித ஜியாகாத அதாவது இது வரைக்கும் நான் அடித்ததுனால நகராமல் இருக்கக்கூடிய அந்த கனக வளையம் இன்னைக்கு அது நழுவுறது அப்படின்னா அந்த கிருஷத்துவத்தை காமிக்கிறது. அழகா சொல்ற அனவில் உலித மணிபந்தனாத்து என்னுடைய மணிக்கட்டுல இருந்து அந்த எல்போ இருக்கே அதுல இருக்கு அந்த வளையம், அந்த வளையமானது என்னன்னா அனபிலுலித ஜியாகாத அங்கம். இது ஜியாகாத நான்கயிற்றினுடைய அடித்தலால் அனபிலுலிதம் இதுவரைக்கும் அகலாத இருக்கக்கூடிய
அந்த கனக வலயமானது மணிபந்தனாத்து மணிக்கட்டிலிருந்து முகுகு மறுபடியும் சிரஸ்தம் சிரஸ்தம் விலக விலக மயா பிரதிசாரியத்தே என்னால் திருப்பி இழுக்கப்படுகிறது. இது வந்து சப்புன்னு ஒரு சுபாவோக்தின்னு சொல்ல இஷ்டம் இல்ல. இருந்தது நீ அந்த எஸ்பெஷலி அந்த புஜன்யஸ்த. ஆமா, எல்லாமே உனக்கு சுபாவோக்தி ரைட்டு தான். இதெல்லாம் தாண்டி அவனுடைய துக்கம், அவனுடைய மன்மத அவஸ்தை, அந்த கிருஷத்துவம் தனுதாங்கிறது வந்துடுத்தோம் இல்லையோ உடம்புல. அந்த இதுக்கு வந்து கனக வலயம் ஆனது திருப்பி திருப்பி அதை இழுத்து போட்டுக்கிறான்னா, அந்த மேக சந்தேசத்துல ஒண்ணு வரும், கனக வலய பிரம்சரிக்த பிரகோஷ்டான்னு வரும். அவனுக்கு அந்த யக்ஷனுக்கு டிஸ்கிரைப் பண்றச்சே, தஸ்மின் நத்ரௌ கதிஜித் அபலா விப்ரயுக்தஸ்ய காமி நீத்வா மாசான் கனக வலய பிரம்சரிக்த பிரகோஷ்டான்னு. பெரிய அவனுக்கு வந்து இன்னது பேரு, இன்ன இந்த யக்ஷன், இந்த வம்சம், அதெல்லாம் எதுவுமே சொல்லணும். கஷ்டித் காந்தாவிரக குருணா சுவாதிகாராத் பிரமத்தா அவனுக்கு சொல்றச்சு, அந்த இத்தனை மாசம் ஆனதுக்கு அப்புறம் கனக வலய பிரம்ச ரிக்த பிரகோஷ்டா, அந்த கனக வலயமானது கீழே வந்து விழுந்துருத்தான். அந்த பிரகோஷ்டம்னா மணிபந்தனம், அந்த எல்போல இருந்து அது அப்படியே கீழே வந்து நழுவிடுத்தும். அந்த விரகத்தை வந்து அது ரொம்ப அழகா ஒரு ஃப்ரேஸ்னால அவர் வந்து சூச்சனம் பண்றாருல, எங்கேயுமா தெரியக்கூடிய விரகம் தான் உனக்கு வந்து வசதியா இருக்கு. விரகாவஸ்தை அனுபவிக்கிறான்னு சொல்றதுல என்ன பெரிய சமத்காரம்! இதம் அசிஷிரைஹி அந்தஸ்தாபாத்து விவர்ணமணீகிருதம் நிஷி நிஷி புஜன்யஸ்த அபாங்க பிரசாரிபிஹி அஸ்ருபிஹி அனபிலுலித ஜியாகாத ஜியாகாத அங்கம் முகுஹு மணிபந்தனாத்து கனகவலயம் சிரஸ்தம் சிரஸ்தம் மயா பிரதிசாரியதே. என்பதா பிரியம் வதா விசிந்திய சகி மதன லேகோ அஸ்ய கிரியதாம் தம் சுமனோ சுமனோ கோபிதம் கிருத்வா தேவதா பிரசாத வியபதேசேன தஸ்ய ராஜ்ஞஹ ஹஸ்தம் பிராபயிஷ்யாமி. சும் ஒரு மதன லேகா கிரியதாம், யோசிச்சுட்டு ஒரு ஐடியா பண்றா பிரியம்பதா. ஒரு லெட்டர் எழுது, அந்த லெட்டரை வந்து தேவதா அவனுடைய ஒரு பிரசாதம்னு சொல்லி புஷ்பங்களுக்கு நடுவுல அதை நான் வந்து மறைச்சு வச்சு அவன்கிட்ட கொடுத்துடுறேன். அப்போ நீ உன்னுடைய விஷயத்தை தெரிவிக்கலாமோ இல்லையோ, என்ன நிபிருதம்ங்கிறதுக்கு ஐடியா பண்ணணும்னு சொன்னாலோ இல்லையோ, சீக்கிரமா கொண்டு போய் சேர்த்துடலாம், பிரச்சனை இல்லை. அப்போ இதுக்கு சீக்கிரட்டா கொடுக்கறதுக்கு ஐடியா பண்றேன். மதன லேகா அஸ்ய, அந்த ராஜாவிற்கு மதன லேகா ஒரு லவ் லெட்டர், அது கிரியதாம் எழுதிடும். இமம், இந்த லெட்டரை வந்து தேவ பிரசாதசிய அபதேசேன, தேவதையினுடைய பிரசாதத்தை கொடுக்கறேன்னு சொல்லி அத்தசிய அபதேசேன அந்த ஒரு சலேன வியாஜத்தினால சுமனோ கோபிதம் புஷ்பங்களுக்கு நடுவில் அதை வந்து ரகசியமாக வைத்து கிருத்வா தஸ்ய ஹஸ்தம் பிராபயிஷ்யாமி, அவனுடைய கையில கொண்டு போய் சேர்த்து விடுறேன். அனசூயா ரோச்சதே மே சுகுமார பிரயோக கிம் வா சகுந்தலா பணதி. இது எனக்கு பிடிச்சிருக்கே, நீ என்ன நினைக்கிற சகுந்தலா அப்படிங்கிறா. சகுந்தலா கோ நியோகோ விகல்பியதே, கோ நியோகா விகல்பியதே, என்ன ஒரு ஒரு ஆர்டர் நான் கொடுக்கறதுங்கிறா. கோ நியோகா விகல்பியதே ஆர் விசாரியதேங்கிறச்சு சகியினுடைய ஒரு ஆக்ஞை இல்லையா, ஆதேசம், நியோகாங்கரிச்சு ஆதேசம், நீ சொல்லிட்ட, அதுக்கு மேல என்ன விசாரிப்பதுல அப்படிங்கிற அர்த்தம். புரியுதா? நீ என்ன நினைக்கிற, இது எனக்கு நல்ல ஐடியான்னு தோன்றது அப்படின்னு அனசூயா சொல்றா. கோ நியோகா விசாரியதே, இந்த இந்த ஆக்ஞைய நான் வந்து விசாரிக்கிறதா, இது என்ன விசாரிப்பு? இதை விட பெட்டர் ஐடியா அவளுக்கு தோணலைங்கிறதும் புரியறது இல்ல. அவ ரெண்டு பேரும் சகிகள், ரெண்டு பேரும் அவ்வளவு ஆத்மார்த்தமான பந்துக்கள்ங்கிறதும் புரியறது நமக்கு. அவ சொல்றத இவ இதுவா ஏத்துண்டுடுறா, ஒரு இதுவா பிரணய அதிசயம் அங்க தெரியறது. இவளுடைய பிரணய அதிசயம், இவளுடைய ஆசை அங்க வந்து மேலோங்கி இருக்குங்கிறது தெரியுது சகி சகுந்தலாக்கு. இது ஜஸ்ட் அந்த சொல்ற ஸ்டைல், அது ஒரு ஷைலி. எஸ் எஸ், ஆமா, நம்மளே பேசுறது இல்லையா, நீ சொல்லிட்டு அதுக்கு மேல என்ன அப்பீலே கிடையாதுங்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி. அடுத்தது பிரியம் வதா தேனகி ஆத்மனஹ உபன்யாச பூர்வம் சிந்தைய தாவத்
லலிதா பதபந்தனம். ஆத்மனஹ உபன்யாச பூர்வம் லலித பத பந்தனம் தாவது சிந்தைய. சரி தேனகி, அப்படின்னா உனக்கும் இது சம்மதம்னு நீ சொல்றேன்னா தேனகி, அந்த காரணத்தினால உபன்யாச ஆத்மனஹா தன்னுடைய உபன்யாச பூர்வம், உபன்யாசம்னா விருத்தாந்தம்னு அர்த்தம், உன்னுடைய ஆசையை தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயம், புட் ஃபோர்த் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்னு அர்த்தம் இல்லையா. ஸோ உபன்யாச பூர்வம் உன்னுடைய ஆசையை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய லலித பதபந்தனம், ரொம்ப ஒரு அழகான ஒரு பதங்களை சேர்த்து ஒரு கோர்த்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த, கம்போசிஷன், ஒரு அழகான ஒரு ஸ்லோகத்தை கீதம் தாவத்து சிந்தைய. அப்ப யோசியே பை இன்ட்ரடியூசிங் யுவர் செல்ஃப், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசி. ராஜா இல்ல சகுந்தலா, சகுந்தலா சகி சிந்தையாமி கிந்து அவதீரண அபீருகம், அவதீரணா பீருகம், அவதீரணா பீருகம் புனர்வேபதே மே ஹிருதயம். அவதீரணா பீருகம்னா என்னை வந்து அவன் திரஸ்காரம் பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. சி ஐ வில் பி ரிஜெக்டட், இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனுங்கிறது எல்லாருக்குமே உண்டே, மோர் ஸோ இன் மேட்டர்ஸ் ஆஃப் லவ். ரொம்ப மேலோங்கி இருக்கும், அவனுக்கு என்ன பிடிக்குமோ இல்லையோ, எனக்கு என்ன அவனுடைய ஹிருதயம் தெரியுமா தெரியாது. ஸோ அவதீரணா பீரு புன சிந்தையாமி அகம், சரி நான் யோசிக்கிறேன், ஆனால் மே ஹிருதயம் என்னுடைய ஹிருதயமானது அவதீரணா பீரு ரிஜெக்ட் ஆகிடுமோன்னு பயமாக இருக்கு, அப்படிப்பட்ட என்னுடைய ஹிருதயம் புனகா வேப்பதே அப்படியே நடுங்கிறது எனக்கு, ஐ எம் ஸ்கேர்டு. ராஜா, ராஜா சஹர்ஷம் அயம் சதே திஷ்டதி சங்கமோத்சுகோ விஷங்கசே பீரு யதோவதீரணா லபே தவா பிரார்த்தயிதானவாஸ்ரியம் ஸ்ரியா துராப கதமீப்சிதோ பவேத். அயம் சதே திஷ்டதி சங்கமோத்சுகா, சங்கம உத்சுகா, உன்னோட சேரணுங்கிற ஆசைப்பட்டு இருக்கிறவன் நான் இங்கே இருக்கேன், இங்கேயே நின்று இருக்கேன் பக்கத்திலேயே. யதா அவதீரணம் விஷங்கசே, யாரிடத்திலேருந்து நீ வந்து ரிஜெக்ஷனை வந்து இது எதிர்பார்க்குறியோ ஆர் பயப்படுறியோ, இவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவானோங்கிற பயம் யார்கிட்ட இருந்து உனக்கு இருக்கோ, அந்த சங்கமோத்சுகா அகம் திஷ்டா அத்திர திஷ்டாமி, நான் உன்னோட வந்து சேரணுங்கிற ஆசைப்பட்டு இருக்கிறவன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா உன்னுடைய அவதீரணா பயம்ங்கிறது வந்து இட் இஸ் மிஸ்பிளேஸ்ட், அது தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ சிந்தையாமியகம் சாரி அயம் சதே திஷ்டதி சங்கமோத்சுகா விஷங்கசே, ஹே பீரு பயந்தவளே, நீ வந்து பயப்படணுங்கிற அவசியமே இல்லை, யாரை கண்டு நீ பயப்படுறியோ, யதா அவதீரணம் விஷங்கசே, யாரை நீ வந்து ஃபியர் பண்ணுறியோ, யாரிடத்துலேருந்து நீ வந்து ஒரு ரிஜெக்ஷனை வந்து இப்போ எதிர்பார்க்குறியோ, சஹா அந்த அயம், அயம் கரிச்சு நான், சங்கமோத்சுகா உன்னோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுகின்ற நான் இங்கேயே நிற்கிறேன் பக்கத்துலேயே இருக்கேன், எப்படா நீ வந்து உன்னோட விஷயத்தை தெரிவிப்ப, நான் எப்படா உன்னோட சேரலான்னு காத்துட்ருக்கேன். அதுக்கு வந்து திருஷ்டாந்தம் கொடுக்குறார், லபேதவா பிரார்த்தயிதா நவாஸ்ரியம் ஸ்ரீயா துராப கதமீப்சிதா பவேத். ஒருத்தன் வந்து லக்ஷ்மியை அடையணும்னு ஆசைப்படுறான் வச்சுக்கோயே, அவன் அடைவானோ மாட்டானோ எனக்கு சொல்ல தெரியாது இல்லை, லக்ஷ்மியினுடைய ஒரு ஸ்டேட்டஸே அதாவது சுக்னாஸ் உபதேசம் தான் ஞாபகம் வருது, ஏன்னா அவளுடைய ஒரு நேச்சர் வந்து ஸ்வபாவமாகவே அவள் வந்து ஃபிக்கல். ஸோ நீ ஆசைப்பட்ட வேணும் வேணும்னு ஆசைப்படுறவங்கிட்ட போய் அவள் இருக்க மாட்டான், லக்ஷ்மிங்கிறவன் வாண்டா வாண்டான்னு ஒதுக்குறவன் இருக்கான் பாரு, அவன்கிட்ட போய் இருப்போம் லக்ஷ்மி, அப்படியே தாண்டவமாடுவோம், அது அவளுடைய நேச்சர் இல்லை. ஸோ லக்ஷ்மி ஒருத்தனை விரும்பிட்டா கட்டாயம் அவள் போய் அங்கே இருக்க தான் இருப்போம் இல்லையா. ச ஈப்சிதா ஸ்ரீயா ஈப்சிதா சேத்து சஹா கதம் துராபகா பவேத், கண்டிப்பாக அவன் வந்து அடைஞ்சிருவான். எப்படி பிரார்த்தயிதா, அதாவது பிரார்த்தயிதா வேண்டுபவன், யார் ஒருத்தன் லக்ஷ்மி வேணும் வேணும்னு ஆசைப்படுறானோ அவன் ஸ்ரீயம் செல்வத்தை லபேதவா நவா அடைவானோ இல்லையோ தெரியாது, அங்கே டவுட் இருக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் ஸ்ரீயா ஈப்சிதா சேத்து செல்வம் விரும்பி விட்டது அப்படின்னு நான் எடுத்து வச்சுக்கோ, அதாவது லக்ஷ்மியே ஒருத்தனை வந்து நான் இவனை அடைஞ்சே தீருவேன்னு லக்ஷ்மி தீர்மானம் பண்ணிட்டான்னா
அந்த இடத்துல கதம் துராபகா பவேத் அப்படின்னா, அவன் எவ்வாறு அவனை அடைய முடியாது, துராபகா அடைய முடியாதுங்கிற ஒரு நிலைமையை அவன் வந்து அடைவானோ? கேன் தேர் எவர் பி எ ஸ்டேட் வேர் ஹி இஸ் நாட் அட்டைன்ட் பை லக்ஷ்மி? ஏன்னா அவ வந்து தீர்மானம் பண்ணிட்டாளோ இல்லையோ மனசுல. இங்க எப்படி அதை சொல்றாருன்னா, எனக்கு வேணா சகுந்தலை மேல ஆசை இருக்கிறச்சே அவ எனக்கு கிடைப்பாளோ மாட்டாளோங்கிற டவுட் இருக்கலாம். அவ என்ன அடையணும்னு தீர்மானம் பண்ணிட்டாளோ இல்லையோ, அப்போ தெர் இஸ் நோ அதர் சாய்ஸ் பட் ஃபார் அஸ் டு பி டுகெதர். இல்ல, ஏன்னா அவ வந்து ஆசைப்படுறதுங்கிறது தான் இங்க பாயிண்டே. அது ராஜாவனுடைய ஒரு கண் பார்வையில இருந்து அவர் சொல்றார் இல்லையா. ஐ எம் சதே வாட் இட் ஜஸ்ட் ஷோஸ் தட் ரெண்டு பேருக்குமே அந்த ஆசை இருக்குங்கிறது ரிவீல் ஆயிடுறது. ராஜா இத்தனை நேரம் அவளுக்கு இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல இருந்து புலம்பின்றே வர்றார். அதனால அவருக்கு இப்ப எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கணும் இந்த மாதிரி சொல்றச்சே, அது தெரியறது அங்க இல்லையா. அவளே என் மேல ஆசைப்பட்டுட்டாங்கிறச்சே, நான் என்ன உனக்கு கிடைக்காம இருந்துருவேனா, நீ என்னத்துக்காக என்கிட்ட இருந்து ரிஜெக்ஷனை எதிர்பார்க்கற, எப்படி பயப்படுற, நான் உன்னை நிராகரம் பண்ணிடுவேன், நிராகாரம் பண்ணிடுவேன்னு நீ வந்து நினைக்காத. ஸோ அயம் சதே திஷ்டதி சங்கமோத்சுகா விஷங்கசே பீரு யதோ அவதீரணாம் லபேதவா பிரார்த்தயிதா நவாஸ்ரியம் ஸ்ரியா துராப கதம் ஈப்சிதோ பவேத். அர்த்தாந்திர நியாசம் இங்க சாமான்யத்திலிருந்து விசேஷத்துக்கு வருது. சக்கியம் அப்படி நீ என்னோட இன்னொரு புத்தகத்துல பிரியமாதான் போட்டிருக்க. அப்போ பிரியமாதான் நான் அதான் சொல்ல வந்தேன், ஏன்னா அந்த வார்த்தை கேட்டாலே அப்படிதான் இருக்கு. ஆத்ம குணாவ மானினி கை இதானீம் ஷரீர நிர்வாப இத்திரீம் சாரதீம் ஜோத்ஸ்நாம் பட்டாந்தேன வாரயதி. இதானீம் ஷரீர நிர்வாபயித்ரீம், ஷரீரத்தினுடைய ஒரு தாபத்தை போக்கக்கூடிய சாரதீம் ஜோத்ஸ்நாம், சரத் ருத்துவனுடைய ஒரு ஜோத்ஸ்னா, சந்திர கிரணங்கள் இருக்கே அந்த சந்திரனுடைய காந்தி இருக்கே, அதை வந்து பட்டாந்தேன தன்னுடைய பட்டாந்தம்ங்கிறச்சு துணியினுடைய அந்த ஓரம் இருக்கோ இல்லையோ பார்டர், அந்த பார்டர்னால கதம் வாரயதி, யார் அதை வந்து தடுப்பா? இந்த சென்ஸ் எதுக்கு சொல்றாருன்னா, என்னன்னா இந்த பட்டாந்தேனங்கிறது இப்போ வெயில் ஜாஸ்தியா இருக்கிறச்சே நம்ம என்ன பண்றோம், அந்த தலப்பை வந்து தலையில மேல வச்சுப்போம் இல்லையோ, தலப்பினுடைய ஓரத்தை வந்து வச்சுண்டு வி வில் ட்ரை டு வார்ட் ஆஃப் த சன்லைட் இல்லையா, ஒரு இது மாதிரி ஆத்தப்பத்திரம் மாதிரி அம்பிரல்லா மாதிரி அதை வச்சுப்போம் நம்ம தலையில, அதுக்கு தான் பட்டாந்தம்னு பேரு, ரொம்ப வெயிலா இருக்காது. ஸோ அந்த ஓர துணியினுடைய ஓரத்தை வச்சுண்டு யாராவது சந்திரனுடைய ஒரு ஒளியை வந்து தடுக்க பார்ப்பாளோ? பண்ண மாட்டாளோ இல்லையோ, ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சந்திரனுடைய ஒளியானது குளுமையா இருக்கு, அதனால சரீரத்தினுடைய தாபத்தை போக்கக்கூடிய சந்திர ஒளிய மறுபடியும் மறுபடியும் எக்ஸ்போஸ்டா பார்க்கணும் தான் ஆசைப்படுவாளே தவிர, தன்னுடைய அந்த ஓர தலப்புனால தலையை மூடிக்க மாட்டான் இல்லையா. பட்டாந்தேன கஹ வாரயதி, ஸோ இந்த சென்ஸ் ராஜா வந்து உன்னை வேண்டான்னு ஒதுக்குவானா? அதனால ஆத்மகுணம் அவமானினி, உன்னுடைய குணத்தை போய் நீ வந்து ஒரு இக்னோர் பண்றியே, அவமானம் பண்றியே, உன்னிடத்துல எக்கச்சக்க வேல்யூஸ் இருக்கு, நீயோ அழகா இருக்க நல்ல குணம் படைத்தவள், யூ ஹாவ் டு ஹாவ் மோர் கான்ஃபிடென்ஸ் இன் யுவர் செல்ஃப், எதுக்கு வயர் யூ உன்னையே நீ எதுக்கு தாழ்த்திக்கிற அப்படிங்கிற. ஆத்மகுணம் அவமானினி கஹ இதானீம் யார் இப்பொழுது ஷரீர நிர்வாபயித்ரீம் ஷரீரத்தினுடைய தாபத்தை போக்கக்கூடிய சாரதீம், சரத்கால திருத்து, எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு சந்திரலேகா, ஒரு ஜோத்ஸ்னா அது. ஏன்னா இவதான் வெளிப்படையா இப்ப சொல்லிட்டாளே அந்த ராஜாவிட்ட ஆசை இருக்குன்னுட்டு, சம்சய சேதி வச்சனம்னு வேற அவர் சொல்லிட்டார். ஆகையினால இங்க வந்து அந்த மேகத்தினால தடுக்கப்படாத ஒரு சரத் ருத்துவில இருக்கக்கூடிய ஜோத்ஸ்னா, அதை யாராவது தடுப்பாளா? இல்ல சம்பூர்ணமா இவளுடைய ஆசை அவன் மேல இருக்குங்கிறது துவன்யத்தை. சகுந்தலா சஸ்மிதம் நியோஜிதா இதானீம் அஸ்மி. நியோஜிதா அப்படின்னா நியமிக்கப்பட்டவளாக இருக்கேன் அப்படிங்கிற, சிரிச்சுண்டே சொல்றா,
சோ இவளுடைய ஆசையை வந்து வெளிப்படையா தெரிவிக்கணுங்கிறச்சே அவன் என்ன வேண்டான்னு சொல்ல போறானாங்கிறச்சே இவளுக்கே வந்து ஒரு சிரிப்பு வருது. சரி, யூ ஹவ் கன்வின்ஸ்ட் மீன் அர்த்தம், நியோஜிதா அஸ்மி, இப்போ நான் வந்து நியமிக்கப்பட்டவளாக இருக்கேன். இதி உபவிஷ்டா சிந்தையதி. உட்காந்துட்டு யோசிக்கிறா என்ன எழுதுறதுன்னு யோசிக்கிறா. அந்த அவளுடைய பாஸ்டரை வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. படி. ராஜா இல்லையா, ராஜா தானே வர்ணிக்கிறார் இல்லையா. ஆமா, ராஜாவோட இதுதான் இது. ஓகே. ராஜா ஸ்தானே கலு விஸ்மிருத நிமேஷேன சக்ஷுஷா பிரியாம் அவலோகயாமி யதஹ ஸ்லோகத்தையும் படிச்சிருவோம். உன்னிமித்தைக ப்ரூலத உன்னிமித்த ஏக ப்ரூலதம் ஆனனம் அஸ்யாஹ பதானி ரச்சயந்த்யாஹ கண்டகிதேன பிரதயதி மயி அனுராகம் கபோலேன. இந்த இடத்துல வந்து இது ஒரு பிரக்ஷிப்தம் ஸ்லோகம் இருக்குமா? அது இருக்கா உன்னோட டெக்ஸ்டில் இருக்கான்னு மாத்திரம் பார்த்துரும். அதாவது, அயம் ச யஸ்மாத் பிரணயாவதீரணாம் அசங்கனீயாம் கரபோரு சங்கசே, இல்லையா? அந்த ஆத்மகுண கரெக்ட். அவமானினிக்கு முன்னாடி வரணும் அந்த ஸ்லோகம். பட் இட்ஸ் நாட் அ, கண்டிப்பாக அது. அயம் சதே திஷ்டதி தான் இருக்கு. ஓகே, அப்போ சரி, அது வேண்டாம். ஸ்தானே கலு விஸ்மிருத நிமேஷேன கண்ணு சிமிட்டுறது கூட மறந்து போய் நான் வந்து இவளை பார்த்துட்டே இருக்கேன்னா அது ரைட்டு தான். அவரே தன்னுடைய ஒரு அவஸ்தையை பார்த்து, இந்த நயன பிரீத்திஹீன சொன்னோம் இல்லையா முன்னாடி, அந்த நயன பிரீத்திஹீன கண்ணுக்கு வந்து இனிமையா இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஃபர்ஸ்ட் இல்லையா, அதை வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறார். ரைட்டு தான், நான் வந்து இவளை அப்படியே கண் கொட்டாமல் பார்க்கறதுங்கிறது ரைட்டு தான். ஏன்னா அவளுடைய உட்கார்ந்து அவள் யோசிக்கிற அழகே தனி தான். என்ன உன்னமித ஏக ப்ரூலதம் ஆனனம் அஸ்யாஹா பதானி ரச்சயந்தியாக, பதங்களை எழுதக்கூடிய ரச்சயந்தியாக அவள் வந்து என்ன ஸ்லோகம் எழுதுறது என்ன கீதம் எழுதுறதுங்கிறத இது பண்ணிட்டு இருக்காளோ, ஷீஸ் புட்டிங் டுகெதர் வேர்ட்ஸ். அதனால பதானி ரச்சயந்தியாக, பதங்களை கோர்க்கின்ற எழுதுகின்ற அஸ்யாகா இவளுடைய ஆனனம் முகமானது எப்படி இருக்குன்னா, உன்னமித ஏக ப்ரூலதம், ஒரு ப்ரூ ஒரு ஐப்ரோவை மாத்திரம் அவள் தூக்கிட்டு இருக்காளாம். ரொம்ப பயங்கர கான்சென்ட்ரேஷன்ல அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறச்சே, சில பேருக்கு ஒரு புருவம் மாத்திரம் அப்படி தூக்கி நிற்குமோ இல்லையோ, அது உன்னமித தூக்கப்பட்ட ஏக ப்ரூலதா கொடி போல இருக்கக்கூடிய ஒரு புருவத்தை தூக்கி கொண்டு இருக்கக்கூடிய முகம் ஆனனமானது. கண்டகிதேன கபோலேன, அந்த ஒரு பக்கம், ஏன் இங்க கபோலம் ரெண்டு இல்லையா, ஆனா ஒரு பக்கத்தை மாத்திரம் சொல்றாருன்னா, எந்த பக்கம் அவளுடைய அந்த புருவம் தூக்கின்னு இருக்கோ அந்த கன்னத்தை மாத்திரம் சொல்றாரு. கண்டகிதேன, கண்டகிதம்னா வந்து ரோமாஞ்சத்தோட இருக்கக்கூடியது, மயிர்பூச்சல் இருந்து. ஸோ அதனால ரோமாஞ்சத்தோட இருக்கக்கூடிய கபோலேன அவளுடைய கன்னத்தினால என்ன இப்போ மயி அனுராகம் பிரதயதி, என்னிடத்துல ஆசையோட இருக்காங்கிறது தெரியறது இல்லையோ, அவளுடைய முகம் என்னுடைய என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆசையை தெரிவிக்கிறது. இந்த இடத்துல உனக்கு வந்து லக்ஷணா அத்தியந்த திரஸ்கிருத வாச்சிய துவனி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, டைரக்டா சொல்லிட்டார் முகமானது அனுராகத்தை தெரிவிக்கிறதுங்கிறச்ச இந்த இடத்துல சுபாவக்தி அலங்காரம். அதனால இங்க வந்து உனக்கு துவனியே வர முடியாது, வாச்சியமா போயிடுது இல்லையா. வெரஸ் அந்த பிசினி பத்திரம் வததி, பிசினி பத்திர சயனம் வததி அப்படிங்கிறச்சே, அந்த சயனம் அவளுடைய அனுராகத்தை எனக்கு தெரிவிக்கிறதுங்கிறச்சே அங்க சஜஷன் வந்துடும். லிட்டரலாவே தெரிவிக்கிறது, ஆமா சொல்றதுன்னு அர்த்தம். ஏன் இட் அனௌன்சஸ்ன்னு அர்த்தம், பிரதயதி சொல்றது, கதயதி அப்படிங்கிறது. ஸோ முகமானது என்னிடத்துல இருக்கக்கூடிய அனுராகத்தை தெரிவிக்கிறது. எப்படி உன்னமித ஏக புருலதம், ஒரு புருவம் அப்படி தூக்கின்னு இருக்கு, அதுக்கப்புறம் கன்னமானது அப்படியே ரோமாஞ்சம் அடைஞ்சு இருக்கு. அந்த ரோமாஞ்சத்தின் மூலியமாக அவளுடைய முகமானது என்னிடத்துல இருக்கக்கூடிய ஆசையை தெரிவிக்கிறது. எங்க எல்லாமே வாட்சியமா படுத்தோம்ல, ரைட்டா? உன்னமித ஏக புருலதம் ஆனனம் அஸ்யாக பதானி ரச்சயந்தியாக கண்டகிதேன பிரதயதி மய அனுராகம் கபோலேன. சகுந்தலா சகுந்தலா ஹலா சிந்திதா மயா கதிஹி கீதிஹி
சிந்திதா மயா கீதிஹி நகலு சந்நிஹிதானி லேகன சாதனானி. நான் யோசிச்சுட்டேன் என்ன எழுதுறதுங்கிற அந்த கீதிகி பாட்டு வந்து யோசிச்சுட்டேன், ஆனா லேகன சாதனானி எழுதுறதுக்கு உண்டான டூல்ஸ் எல்லாம் என்ன சந்நிஹிதானி பக்கத்துல இல்லையே, நான் என்ன பண்ணட்டும்? பிரியம் வதா ஏதஸ்மின் சுகோதர சுகுமாரே நளினி பத்ரே நகைஹி நிக்ஷிப்த வர்ணம் குரு. அந்த சுக உதரே, சுக உதர சுகுமாரே, சுக கிளி, கிளியினுடைய அந்த வயறு இருக்கோ இல்லையோ, அந்த மார்பு பிரதேசம், அந்த இடம் எவ்வளவு சுகுமாரமா இருக்கோ அது போல ரொம்பவும் மிருதுவாக இருக்கக்கூடிய அந்த தாமரை இலை, அந்த தாமரை இலையில சுகுமாரமா இருக்குன்னா நகத்தால கீறிட முடியும் அதுல, உன்னுடைய நகத்தினாலேயே நீ என்ன எழுதணுமோ அதை கீறி கொடுத்துருவோம் அப்படிங்கிறா. ஏதஸ்மின்னு இந்த சுக உதர சுகுமாரே கிளியினுடைய ஒரு வயிற்றை போல் மிருதுவாக இருக்கக்கூடிய நளினி பத்ரே தாமரை இலையில் நகைகி உன்னுடைய நகத்தினால நிக்ஷிப்த வர்ணம் குரு, வர்ணங்களை எழுதிவிட்டு எழுதிடு. நிக்ஷிப்தம்னா அந்த இது பண்ற மாதிரி, உத்கீர்ணம்னு சொல்றோமோ இல்லையோ, என்ன இன்ஸ்கிரைப், எஸ். சகுந்தலா யதோதிஷ்டம் ரூபயித்வா ஹல அஸ்ருணுதம் இதானி சங்கதார்த்தம் நவா இதி. யதோக்தம் ரூபயித்வா, அவ சொன்ன மாதிரியே ஒரு இலையை எடுத்து தன்னுடைய நகத்தினால அவ கீறா, கீறிட்டு சொல்றா ஸ்ருணுதம் இதானி, ரெண்டு பேரும் கேளுங்கோ, சங்கதார்த்தம் நவா, சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கோ, அர்த்தம் புரியற மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கோ ரெண்டு பேரும். சகுந்தலா வாசயதி. இல்ல உபே அவஹிதே ஸ்வஹ, அது கேக்குறோமே, அவஹிதம்னா அட்டென்டிவா இருக்கும் அர்த்தம். சகுந்தலா வாசய, இந்த ஸ்லோகத்தை அப்புறம் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இந்த அவஹிதா அஸ்மிங்கிற வேர்டே வந்து அழகா இருக்கு, காது கொடுத்து கேட்டு இருக்கேன்னு அர்த்தம், ஐ எம் ஆல் இயர்ஸ் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த அர்த்தம் அது. அவஹிதே ஸ்வஹா.